வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். அரசு பள்ளியை மேம்படுத்த நம்ம ஸ்கூல் திட்டம் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தும்பினால் கூட விமர்சிக்க பலர் தயாராக இருக்கிறார்கள், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. அரசியல்வாதிகள் என்ன கூறினார்கள் என்பதை எல்லா செய்தித்தாள்களையும் வாசித்து நேரத்தை வீணாக்காதீர்கள், ஆளுநர் ஆர் என் ரவி கருத்து. நோட்டாவை விட கூடுதலாக வாக்கு பெற பாஜக முயற்சி, கோவில்பட்டியில் அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சு. திமுக தலைவர்கள் தங்களது சொத்து விவரங்களை மக்கள் முன்னிலையில் வெளியிட தயாரா, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சவால். மாநகராட்சி பெயர் பலகையில் போஸ்டர் ஒட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை. சாதி மதம் என மக்களை பிரித்தாளுகின்றனர், பாஜகவினர் மீது திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. ராகுல் காந்தியின் நடைபயணம், டெல்லியில் வரும் 24ஆம் தேதி பாத யாத்திரையில் கமல்ஹாசன் பங்கேற்பு. வாக்கு வங்கி அரசு இலை ஒழிக்க மத்திய அரசு முயற்சி, பிரதமர் மோடி பேச்சு. வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும், தமிழக அரசுக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வேண்டுகோள். ஆணவ கொலைகளால் பறிபோகும் உயிர்கள், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வேதனை. சீனாவில் அதிகரிக்கும் கொரோனா, குளிர்காலத்தில் 3 கொரோனா அலைகள் பரவும் என கணிப்பு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகம் நோக்கி நகர்கிறது, 20ஆம் தேதி முதல் கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி 188 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்தியா. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.